ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அதை முடிப்போம். போகலாமா? ஒன் த வேல ஒரு சின்ன சேஞ்சு. அதிரப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏழாட்டிமுகம் போயிட்டு அங்கேருந்து தான் போகிறோம். இப்போ ஏழாட்டிமுகம் தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் இங்கே. இங்கே வந்து இந்த சைடு ஏழாட்டிமுகம், ஒரு பாலம் இருக்குது. பாலம் ஏறி அந்த பக்கம் போனோம்னா ஒரு சின்ன டேம் இருக்குது. டேம் பேர் வந்து தும்பூர் மொழி டேமு. இதுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம கேட்லேயே பாஸ் எடுக்கணும். அங்கே பர் பர்சன் 30 ரூபீஸ் வாங்குகிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு சொன்னேன் இல்லையா, அந்த பக்கம் போகிறதுக்கு. அந்த பக்கம் போகணுண்டா பர் பர்சன் 20 ரூபீஸ் பிரிட்ஜு ஏறுற இடத்துல ஒரு கவுண்டர் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே கட்டணும். அப்போ தான் நம்ம அந்த பக்கம் போக முடியும். அந்த பக்கம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒரு சின்ன பார்க் இருக்குது, கார்டன் இருக்குது, அப்புறம் சின்ன ஒரு டேம் இருக்குன்னு சொல்லி அந்த டேம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு உருளி வச்சுருந்தாங்க. என்னடா உருளி இருக்குது, தாமரை எதுவும் போட்டு வச்சுருப்பாங்களான்னு எட்டி பார்த்தா கிணறுங்க. நல்லா வெளியே இருந்து பார்க்குறதுக்கு உருளி மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அது கிணறு. இப்போ யூஸ் பண்ணுறாங்களே தெரியல, நிறைய குப்பை கிடந்துச்சு உள்ள. இங்கே வருங்க, மரத்துக்கு மேலே வீடு கட்டி வச்சுருக்காங்க. சரி, மரத்துக்கு மேலே வீடு இருக்குது, ஏறி பார்ப்போம்னு சொல்லி ஏறப்போனால் ஸ்டெப்பில் ஒரு கம்பி வச்சு வெல்டு பண்ணி வச்சிட்டாங்க. பக்கத்தில் விசாரித்ததுக்கு அந்த இது எப்போ வேணாலும் விழுகலாம், ஏறக்கூடாது அப்படின்றாங்க. சரி, நம்ம என்ன ஏறணும் அப்படின்னு சொல்லி பிரிட்ஜு பக்கம் போகும் சொல்லி அங்கிட்டு போயாச்சு. வாங்க பிரிட்ஜு பக்கம் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன பிரிட்ஜு. நம்ம பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இருக்கும், அந்த பக்கம் தான் டேம் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அங்கே போகணுன்னா டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் கவுண்டர் இங்கே பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க, ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ். அது பக்கத்தில் வேறு வேறு கவுண்டர் இருந்துச்சு, ஃபிஷ் ஸ்பா அப்புறம் வைல்டு மேஜிக். எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜும் பண்ணுறாங்க. ஒரு வழியாக பிரிட்ஜுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் பிரிட்ஜு, தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். கீழே வந்து பில்லரில் இந்த வயரில் தான் அப்படியே தொங்கும். தமிழில் என்னன்னு தெரியல, மலையாளத்தில் தூக்கு பாலம் அப்படின்வாங்க. பாலம் வந்து கொஞ்சம் ஷேக்கிங்காக இருந்துச்சு. நம்ம கூட வந்த கொஞ்சம் பெரியவங்க 2-3 பேர் வந்திருந்தாங்க, அவங்க வந்து வரலை அப்படின்ட்டாங்க. 2 பேரும் அந்த பக்கமே உட்காந்துட்டாங்க, நாங்கள் மிச்ச பேர் மட்டும் பாலத்தில் ஏறி வந்துட்டோம். இருக்குல்ல
என்னடா அதிரப்பள்ளின்னு சொல்லி இன்னும் அதிரப்பள்ளி போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. அதிரப்பள்ளி கிளம்பியாச்சு. இந்த ரெண்டு சைட்லையும் தோட்டம் பார்த்தீங்களா, இது ஒரு வகையான பாம் ட்ரீ. இந்த இதுலேருந்து தான் பாம் ஆயில் உண்டாக்குறாங்களாம். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு காயமாக இருக்குது, அந்த இதுலேருந்து தான் பாம் ஆயில் செய்கிறாங்க. இதை பார்த்தீங்களா, இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, சில்வர் ஸ்டோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர். அதுதான் இது. அதிரம்புலி வந்தாச்சுங்க. இதான் டிக்கெட் கவுண்டரு. இங்கேயே டிக்கெட் எடுத்துடணும், எத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி வண்டிக்கு பார்க்கிங்கும் போட்டுருவாங்க. ஆனால் பார்க்கிங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏதாவது ரோட்டில் ரோட் சைட்லேயோ ஏதாவது பரம்புலையோ கொண்டு போய் போட்டு போயிடணும். அதுதான் பார்க்கிங்கு. என்ட்ரன்ஸ் கிட்டே போகும்போதாங்க தெரிஞ்சு, என்ட்ரன்ஸில் வந்து எழுதி ஒட்டியிருந்தாங்க, குளிக்கக்கூடாது, தண்ணியில் யாரும் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு. டிக்கெட் கவுண்டர்கிட்டே ஒட்டியிருந்தாங்கன்னா நாங்கள் அப்படியே திரும்பி போயிருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட்டு, சும்மா நாங்கள் உள்ளே போய் சும்மா நடந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல பல படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்குங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் பாகுபலி எல்லாருக்குமே தெரியும். அந்த சிவலிங்கத்தை தள்ளி வச்சு தண்ணி சிவலிங்கம் மேலே விழுகிற மாதிரி இருக்க சீன்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. நல்ல சீன் இந்த இதுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. தமிழ் படத்தில் கூட நிறையா படம் இங்கே எடுத்திருக்காங்க. நல்ல மழைக்காலம் வந்துச்சுன்னா அருவி இப்படி ஃபுல்லாக கொட்டும், பாறை ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெண்டு இடத்துல தான் கொட்டுது. அவ்வளோதான், அங்கே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி மேலே ஏறுறது பெரிய கஷ்டம். அந்த வீடியோ எடுக்க முடியும் தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.